ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகசஞ்சு ரெபிட்டி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, சங்கரா மீன் குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், கடல் மீன் வகையிலேயே எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்ச மீன் அப்படின்னு சொன்னால் இந்த சங்கரா மீன் சொல்லலாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மீனில் அதிக அளவு முள்ளி இருக்காது, அதனால சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த மீனை விரும்பி சாப்பிடுவாங்க. சங்கரா மீனில் குழம்பு செஞ்சாலும் சரி, ஃப்ரை பண்ணாலும் சரி, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நான் இன்றைக்கி இந்த சங்கரா மீனில் குழம்பு வைக்க போகிறேன். வாங்க, சங்கரா மீன் குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கறதையும் அதுக்கு தேவையான பொருட்களையும் பார்க்கலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, சங்கரா மீன் அரை கிலோ அளவு எடுத்திருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க, அப்போ தான் வந்து குழம்பு நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதை முழு மீனாகவும் சமைக்கலாம், அது மாதிரி செஞ்சாலும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். 10 சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கறிவேப்பிலை எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். இந்த ரெசிபி நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. மீன் குழம்புக்கு புளி பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 50 கிராம் அளவு புளி எடுத்து ஊற வச்சிருக்கேன். அதாவது ஒரு கை அளவு எடுத்து ஊற வச்சிருக்கேன். இந்த மீன் குழம்புக்கு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் எடுத்திருக்கேன். இதை நம்ம விழுதா அரைச்சிக்க போறோம். மீன் குழம்புக்கு மாங்காய் சேர்த்தா நல்லா டேஸ்டியா இருக்கும், அதனால நான் வந்து மாங்காய் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நான் மீன் குழம்புக்கு தாளிக்கிறதுக்கு கறிவடகம் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். கறிவடகம் தாளிக்கலன்னா நீங்க வெந்தயம் தாளிச்சுக்கலாம். தேவையான அளவு உப்பு, தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு நல்லெண்ணெய். இப்போ நம்ம இந்த தேங்காய் பெருஞ்சீரகத்தை ஜாரில் சேர்த்து விழுதா அரைச்சிக்கலாம். இப்போ ஜாரில் நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காய் பெருஞ்சீரகத்தை சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை ஃபைன் பேஸ்டாக நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கிரைண்ட் பண்ணி நான் ஒரு பவுலுக்கு இதை மாற்றிட்டேன். இப்போ நம்ம மீன் குழம்புக்கு நம்ம எடுத்திருக்க எல்லா புளியும் கரைச்சிக்கலாம். நான் மீன் குழம்புக்கு நான் எடுத்த எல்லா புளியுமே நல்லா கரைச்சி வச்சிட்டேன். இந்த புளிக்கரைசலை நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க தேங்காய் பெருஞ்சீரக விழுதை இதில் சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா கலந்துருங்க. இப்போ நம்மளுக்கு மீன் குழம்புக்கு தேவையான புளிக்கரைசல் ரெடி பண்ணிட்டோம். ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு, அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க 1 டீஸ்பூன் அளவு கறிவிடகம் சேர்த்து நல்லா தாளிச்சிக்கலாம். கறிவடகம் தாளிக்காதவங்க நீங்க வெந்தயம் தாளிச்சுக்கலாம், அதுவும் நல்லா டேஸ்டியா இருக்கும். கறிவடகம் நல்லா பொரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சிருக்க பச்சை மிளகாயை இதுல சேர்த்துக்கலாம். மீன் குழம்புக்கு பார்த்தீங்கன்னா, பச்சை மிளகாய் வாசனை வர வரைக்கும் நல்லா வதக்கணும், அப்பதான் குழம்பு நல்லா டேஸ்டியா இருக்கும். இப்ப நல்லா வதங்கிடுச்சு, இதுல நம்ம எடுத்து வச்சிருக்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நான் கறிவடகம் தாளிச்சதுனால சின்ன வெங்காயம் குறைவாக எடுத்திருக்கேன். அப்படி நீங்கள் வெந்தயம் தாளிச்சிங்கன்னா சின்ன வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்டியாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். மீன் குழம்புக்கு பார்த்தீங்கன்னா, தக்காளி கொஞ்சம் குறைவாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம புளி சேர்க்கறதுனால தக்காளியும் அதிகமாக சேர்த்தோன்னா ரொம்ப புளிப்பாயிடும். இந்த மீன் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து வதக்கும் போது தக்காளியும் சீக்கிரமே வதங்கிடும். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். மீன் குழம்பு நல்லா டேஸ்டியாக இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கறிவடகம் தாளிச்சோன்னா நம்மளுக்கு மீன் குழம்பு நல்லா டேஸ்டியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா வெந்தயம் தாளிச்சாலும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். வெந்தயம் தாளிக்கும் போது நம்ம அதிக வெங்காயம், அதுவும் சின்ன வெங்காயம் சேர்த்தோன்னா குழம்போட சுவையை அதிகரிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, இதில் நம்ம எடுத்து வச்சிருக்க குழம்பு மிளகாய் தூளை சேர்த்துக்கலாம்.
நான் ஏற்கனவே என்னோட ரெசிபீஸில் சொல்லியிருக்கேன். இது மாதிரி வெங்காயம் தக்காளி வதங்கியதும் நம்ம குழம்புக்கு சேர்க்குற மசாலாவை நல்லா வதக்கிட்டோன்னா குழம்பு நல்லா திக்னஸ் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் டேஸ்டியாகவும் இருக்கும். நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்தாலும் அது நல்லா பிரிஞ்சு நல்லா பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் தக்காளியோட இந்த மிளகாய்த்தூள் நல்லா கலந்துக்கலாம். ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதை நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்க புளி கரைசலையும் சேர்த்துக்கலாம். இத எல்லாத்தையும் ஒன்னு சேர கலந்து விட்டுருங்க. நான் இன்னைக்கு செய்யற இந்த மீன் குழம்பு 5-6 பேர் வரைக்கும் நல்லா சாப்பிடலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். மீன் குழம்புல ஃபர்ஸ்ட் நம்ம மாங்காய் சேர்த்துக்கலாம். எப்போதுமே மீன் குழம்புல மாங்காய் சேர்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதை சேர்த்து நல்லா வேக வச்ச பிறகு அதன் பிறகு நம்ம மீன் சேர்க்கணும். ரெண்டுத்தையும் ஒரே நேரத்தில் சேர்த்தோன்னா மாங்காய் வந்து வேகிறதுக்கு லேட் ஆகும், ஆனால் மீன் வந்து ஒரு கொதியிலேயே வெந்து அப்புறம் கரைஞ்சிடும். இதை மூடி போட்டு நல்லா மாங்காய் வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். திறந்து பார்க்கலாம். மாங்காய் நல்லா வெந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்பயே பாருங்க, கலர் சூப்பராக இருக்குது. இப்போ மாங்காய் நல்லா வெந்துருச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சிருக்க மீனை சேர்த்துடலாம். எல்லா மீனையும் இப்போ குழம்புல சேர்த்தாச்சு. மீன் சேர்த்ததும் கரண்டியால் போட்டு கிளறக்கூடாது. இது மாதிரி லைட்டாக குழம்ப மேலே மொண்டு ஊற்றுங்க. அது மாதிரி செய்யும்போது மீன் வந்து நம்மளுக்கு உடையாது. இப்போது இதை மூடி போட்டு ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஒரு கொதி தான் வரணும் மீன் குழம்பு. அதுக்கு மேலே கொதிச்சதுன்னா மீன் வந்து கரைஞ்சிரும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மீன் குழம்பு வாசனை கமகமன்னு வருது. இப்போ திறந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு கொதி வந்து மீன் நல்லா வெந்துருச்சு, எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு பார்க்கறதுக்கே சாப்பிடணும் போல இருக்கு. வாசனை கமகமன்னு இருக்குதுங்க. இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை தூவி நம்ம மீன் குழம்பை இறக்கிடலாம். இறக்கும்போது கருவேப்பிலை சேர்த்து மீன் குழம்பு இறக்குனிங்கன்னா வாசனை அவ்வளோ நல்லா இருக்கும். இப்போ நம்மளுடைய டேஸ்டியான சங்கரா மீன் குழம்பு ரெடி பண்ணிட்டோம். மீன் குழம்பு இறக்குனதுமே சூடாக சாதத்தில் போட்டு சாப்பிட்டா அதோட சுவையே தனிதாங்க. இதை ஒரு பவுலுக்கு நம்ம இப்போ மாற்றிடலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சுவையான எல்லோருக்கும் பிடித்தமான சங்கரா மீன் குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத தான் நான் இன்னைக்கு உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மீன் குழம்பு சாதத்து கூட மட்டும் இல்லாமல் இட்லி தோசைக்கும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். சூடாக இட்லி வச்சுட்டு இந்த குழம்பு தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அதுவும் வேற லெவலாக இருக்குங்க. எப்போதுமே மீன் குழம்பு அன்னைக்கு செஞ்சு சாப்பிட்றத விட அதை மறுநாள் சாப்பிட்டா இன்னும் டேஸ்டியாக இருக்கும். இந்த சங்கரா மீன் குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃபீட்பேக்ஸை என்னோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட ரெசிபிஸை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோட அப்கமிங் ரெசிபிஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் சுகு சஞ்சய் பெட்டி. ஈட் ஹெல்த்தி, லிவ் ஹெல்த்தி. வாழ்க வளமுடன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.